ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேன்பி கிச்சன். இன்னைக்கு கோகுலாஷ்டமியோட ஸ்பெஷல் சீரீஸில் உப்பு சீடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து வெள்ள சீடை போஸ்டில் நான் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் மேக்கிங் தி சீடை போட்டிருப்பேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உப்பு சீடையும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ண போகிறோம். வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த மாவில் தான் நான் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எனக்கு தெதுக்கு யாருக்குமே டைம் இல்லை. அட் த சேம் டைம் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபோர்கோ பண்ணக்கூடாது, வித்தவுட் காம்ப்ரமைசிங் த டேஸ்ட். அதுவும் தான் நான் வந்து என்ஷூர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு, 2 டீஸ்பூன் வந்து உளுத்த மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பட்டர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் எடுத்து இதில் சேர்த்து இந்த மாவு பிசைஞ்சிக்கலாம், இல்லை வெறும் தண்ணி கூட விட்டு பிசைஞ்சிக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் இல்லாட்டி எண்ணெயை கூட நீங்கள் உருக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முக்கியமான ஸ்டெப்புங்க, நீங்கள் எடுத்தோடனே எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு உடனே பிசைஞ்சிடக்கூடாது. நல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோட உங்களோட வெண்ணையோ இல்லை நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு நல்லா ஜஸ்ட் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு எல்லா இடத்துலையும் சேரணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாவு கொஞ்சம் பிடிச்சிட்டு விடுற மாதிரி இருக்கும். அப்படின்னா கொஞ்சமாக தான் தண்ணி தேவைப்படுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சுக்கணும். இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து ஜஸ்ட்டு இப்படி கையால் நீங்கள் உருட்டி பார்த்தாலும் சரி, இல்லை உள்ளங்கையில் வச்சு நான் வெள்ளச்சிடைக்கு சொன்ன மாதிரி ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. இந்த மாதிரி உருட்டி பார்த்தாலும் சரி, உருட்ட வரணும். உருட்ட வந்தால் அவங்களோட மாவு பதம் கரெக்டாக இருக்குன்னு. இதே இது நீங்கள் உருட்டும் போதே விண்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்து நீங்கள் அதை மாவை இன்னும் கொஞ்சம் பிசையணும்னு அர்த்தம். இதுக்கு எனக்கு அப்ராக்சிமேட்லி 100 ml வாட்டர் தேவைப்பட்டது. அரிசி வாகு ஒவ்வொரு இடத்துலையும் மாறும், அதனால் பார்த்து பார்த்து கொஞ்சமாக விட்டு தெளிச்சே இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சீடையாக உருட்டிடலாம். உப்பு சீடையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக இருக்கணும், வெள்ளை சீடை அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடாது. இதை உருட்டிட்டு அப்புறம் எண்ணெயை காய வைக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீடை உருட்டக்கூடாது. நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஆஃப் சீடை இதில் சேர்த்துக்கலாம். அண்டு லோவில் தான் வைக்கணும் சீடையை. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். மிச்ச மாவை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்கணும் அடுத்த பேட்ச் பண்ணுற வரைக்கும். இல்லாட்டி வந்து மாவு வந்து ட்ரை ஆகிடும். இந்த மாவை ஜஸ்ட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. எப்போ பக்ஷணம் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணுங்கள். ஒட்டுக்கு ஒரேரியாக பிசைஞ்சிடாதீங்க. மாவை வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கக்கூடாது. முக்கியமாக சீடைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் மாவை தூக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சீடை வெடிக்கும். ஏன்னா அந்த தன்மை மாறிடும், அந்த ஈரப்பை தான் அது உள்ளே கெட்டியாகிடும் அந்த மாவு. அதனால் அன்றைக்கே கூடுமான வரைக்கும் போட்டுடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு பண்ணணும், அப்போ தான் மாவு உள்ளேயும் வேகும். அண்டு உளுத்த மாவு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மாவு உடனே செவந்து போயிடும். அது நான் வந்து லைட்டாக வாசனை வர மாதிரி தான் வறுத்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அதனால் கலர் ஆஃப் த சீடை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இதாக இருக்காது, கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்கும். அதனால் இது வந்து வேகலைன்னு நினச்சிக்காதீங்க. ஓசை அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இன்னும் 2 நிமிஷத்தில் இதை எடுத்துடலாம். அண்ட் இன்னொரு டிப்பு, நீங்கள் வந்து உருட்டி போடுற சீடை வந்து ரவுண்டாக இல்லாமல், நீங்கள் எப்படி உருட்டும் போது கையில் ரவுண்டாக தான் வரும், அதை நீங்கள் பிளேட்டில் டக்குன்னு அப்படி போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து ரவுண்டாக இருக்காது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓவலாக கூட உருட்டி போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் வந்து என்னோடய மாமி மிஸ்ஸஸ் மீனாட்சி வேணுகோபாலன் கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இதை கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. அதே மாதிரி சீடையும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீடையை எடுத்துடலாம். கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக உப்பு சீடை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க வித் எக்ஸ்ட்ரா டிப்ஸ். நான் இந்த வாட்டி போஸ்ட் பண்ண அத்தனை ரெசிபியும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வித் இன் 1 hour ஒரு 5 dish பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அத்தனை வீடியோஸையும் பாருங்கள். ஃபர்தர் இஃப் யூ லைக் இட், ட்ரை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.